பாத்து ஊத்துறாங்க. இன்னைக்கான வீடியோல முத்துமலை முருகன் கோவில், அதாவது உலகத்திலேயே மிக உயரமான முத்துமலை முருகன் கோவிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு தான் இப்போ நம்ம டிராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அண்ட் நம்ம கிளம்புனது வந்து பார்த்தீங்கன்னா 9:45 கிட்ட தான் கிளம்பணும். அண்ட் யூஸ்வலாக நாங்கள் முன்னாடி போக போக பெருசாக கூட்டம் இருக்கிற மாதிரியே தெரில, பட் ஆனால் கிட்டே போக 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 ரோட்டில் போகிற வெஹிக்கிளை பார்க்கும்போது எங்கப்பா இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு, நம்ம அங்கே எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேட் பண்ணி பார்க்க முடியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கம்ப்ளீட்டாக வந்து பைபாஸ் மேம்பாலம் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு, அந்த பக்கம் வண்டி போகிறதுக்கு வழியே இல்லை. ஸோ அதனால் மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சைடு சர்வீஸ் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் ரோட்லேயே தான் இறங்கி ட்ராவல் இறங்கி தான் அந்த சைடு தான் உள்ளே வந்தேன். அண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோவில் கிட்டே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வண்டியை அவ்வளோ தூரம் கொண்டு போகவே முடியாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு கோவிலுக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பைக்கை வந்து நம்ம பார்க் பண்ணிட்டோம். நாம் மட்டும் இல்லை, ஏராளமான நபர்கள் வந்து இதை தான் செஞ்சாங்க, பார்க் பண்ணிவிட்டு. ஆனால் அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து நடந்து வாக்கப்பிள்ளே வந்து பார்த்திங்கன்னா போனோம். போகும்போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா தெரியும் பைபாஸ் வந்து எந்த அளவுக்கு பிளாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி போகக்கூடிய க்ரௌட் இன்னும் நம்ம கோயில்கிட்டே போகல, கோயிலுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது, ஆனால் இங்கேவே வந்து எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த அளவுக்கு க்ரௌடை தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலியமாக இந்த கும்பாபிஷேக விழாவை பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகவுடைய வீடியோஸ் இன்கம் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஏன்னா கும்பாபிஷேகத்தை நேரடி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ மூலியமாக வச்சு கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து உலகத்திலே வந்து மிக உயரமான ஒரு சிலை. ஸோ இது ஒரு ரெக்கார்டுமே கூட, மலேசியா முருகனை விட இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோவிலாக இருக்குது. எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்திருந்தாங்க, வரவும் போகுமாவே தான் இருந்தாங்க, கூட்டம் குறையவே இல்லை கொஞ்சம் கூட. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம், ஆனால் இப்போ வரைக்கும் அங்கே க்ரௌடே வந்து பார்த்திங்கன்னா குறையில, நாங்கள் வர வரைக்குமே க்ரௌட் குறையில, அந்தளவுக்கு க்ரௌட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த ரோட்டை பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் அப்படியே அங்கே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோ கலர் மாதிரி தெரியும், ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி இப்போ தெரியும், அங்கே வந்து இப்போ சாமி ஓப்பன் பண்ணிட்டாங்க, கண்ணெலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது, ஹெலிகாப்டர் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா மலர் தூவி வழிபாடு செய்ய போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி கூட கட்டலாம்.
டைரக்டாக வந்து உங்களால் கும்பாபிஷேகம் பார்க்க முடியாத நிறைய நபர்கள் இந்த வீடியோ மூலமா பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியாகவும் இருந்திருக்கும். அண்ட் இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து கிரியேட் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் ஹெவியான க்ரௌடு. ஸோ க்ரௌட் இருக்கிற ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. உங்களால் போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்களால் யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து டிராஃபிக் ஜாம் ஆகி நானே திட்டத்திட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 hour கிட்ட மாட்டி அதுக்கப்புறம் தப்பிச்சு வெளில வந்தால் போதுன்றாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வெளில வந்தாங்க. என்ன மாதிரி ஏராளமான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மாட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுபோல் நீங்கள் மாட்டி நீங்கள் அங்கே இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபீல் அப்போ எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய இது போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சு பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.